வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ட்ரேட் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கிட்ட இருந்து ராபின் உத்தப்பா வந்து சிஎஸ்கே அணி வந்து ஏலத்தில் வந்து எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே அணி வந்து ரிலீஸ் பண்ண முக்கியமான ரெண்டு பிளேயர்கள் வந்து யார் யார் அப்படின்னா ஷேன் வாட்ஸன், இவர் வந்து அவராகவே பார்த்தீங்க அப்படின்னா டீமை விட்டு வெளியில் போயிட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் வந்து முரளி விஜய், இவர் வந்து ஓப்பனிங் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், இவர் வந்து இப்போ வந்து வெளியில் வந்து போயிட்டாரு. அதே நம்ம வந்து சிஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் வந்து நல்லா ஆடக்கூடிய வீரர்கள் தான் தேவை அப்படிங்கிற காரணத்தினால ட்ரேட் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா உத்தப்பா வந்து புதுசாக வந்து டீமுக்குள்ளே வந்து எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ருத்ராஜ் கைகோட் வந்து ஓப்பனிங் வந்து ஆடுவார், அவர் கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்தப்பாவும் வந்து சேர்ந்திருக்காரு. உத்தப்பா பார்த்தீங்க அப்படின்னா பல சீசனில் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் வந்து ஓப்பனிங் வந்து ஆடிருக்காரு, அப்படி இல்லைனா வந்து மூணாவது இடத்துல வந்து களமிறங்கி ஆடிருக்காரு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் வந்து உத்தப்பா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. இது வரைக்கும் 189 போட்டிகள் ஆடிருக்காரு, 4607 ரன்கள் வந்து எடுத்திருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 27.92 வச்சிருக்காரு. 24.50 பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 129.99 வந்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட உத்தப்பாவை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சிஎஸ்கே வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ அடுத்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கைகோட்டும் உத்தப்பாவும் ஓப்பனிங் இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து 99% வந்து இருக்கு. ஆனால் உத்தப்பாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வயசு வந்து 35 ஆகுது. திரும்ப வந்து ஒரு வயதான பிளேயரை தான் வந்து டார்கெட் பண்ணி சிஎஸ்கே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ உத்தப்பாவினுடைய வருகை வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்து சாதகமா பாதகமா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது போன்ற இன்னும் பல ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.